மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் இந்த பசியின்மை அப்படின்ற பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு பசியின்மை எனக்கு வந்து காலையில சாப்பிட்ட உணவு நாங்க காலையில சாப்பிட்டோங்க மதியம் இந்த ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சு இன்னும் எனக்கு பசிக்கவே இல்லை மந்தமா இருக்கு வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமா வயதான நிறைய பேருக்கு நபர்களுக்கு இருக்கு மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து ஒரு சிலருக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களும் எடுத்தோம்னா டைஜனே ஆக மாட்டேங்குது பசியின்மைன்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த பசியின்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கு டக்குன்னு தலைவலி வர்றத பாத்திருப்போம் இந்த மந்தமா இருக்குன்னா அடுத்தது உடனே தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் மலர்ச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் இது ரெண்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த பசியின்மை இருக்கும் இல்ல பசியின்மை இருந்தா இது ரெண்டும் வருது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப ஜென்ரலா நம்மளுடைய பசி தீயை தூண்டணும் பசி தீ அப்படின்னு பாருங்க சித்த மருத்துவத்துல இது அழகா பசி தீ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பசி தீ அந்த உஷ்ணம் இருந்தால்தான் அந்த டைஜஷன் அப்படின்றது ஈஸியா நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பசி தீயை தூண்டு தூண்டுற மாதிரியான உணவுகளும் சரி சில மூலிகை மற்றும் சித்த மருந்துகளும் நம்ம எடுக்கணும் ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா இந்த பசியின்மை யாருக்கெல்லாம் வருது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சரியா நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கிறோம் இல்லையா அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா உடல் உழைப்பு இல்லாம உட்கார்ந்தே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மந்தம் அப்படின்றது ஏற்படலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா தைராய்டிசம் முக்கியமா இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த பசியின்மை அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது அடுத்து தைராய்டிசம் முடிஞ்சு அடுத்து தைராய்டு பிரச்சனை முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி எடுத்த ஏதோ ஒரு ஃபுட் அதாவது ஹெவியா நம்ம எடுத்திருக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த அசைவ உணவுகள் ஏதாவது எடுத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரமாகியும் அது டைஜஷன் ஆகாமலே இருந்து இருந்து என்ன ஆகுனா ஒரு மந்தத்தன்மை வயிற்றுல வந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து வாயுக்கள் உற்பத்தியாகி புளித்த தன்மை உண்டாகி நமக்கு வந்து ஒரு மந்தம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான மந்தம் ஏற்படும்போது அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு நாளுக்கு கூட நமக்கு பசியே இல்லாம ஒரு உணர்வு வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் அப்பதான் அந்த மந்தம் ஏற்படலாம் அடுத்து இந்த மெனோபாசன் சொல்ற மாதவிடாய் நிற்கக்கூடிய சமயங்கள்ல பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகுது அந்த டைம்ல நமக்கு இந்த மந்தத்தன்மை ஏற்படலாம் அடுத்து நம்ம அவுட் சைட் ஃபுட் ஏதாவது எடுக்கிறோம்

அதிகமான பசி ஏற்படலாம் இல்ல பசியே இல்லாம மந்தமா இருக்கிறது சாப்பிடுற உணவு எதுவுமே உடம்புல ஒட்டாம இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷனும் இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பசியின்மை அப்படின்ற பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்கள்ல இந்த கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் நல்லா பார்த்தோம்னா வெயிட் அதிகமா இருப்பாங்க அது ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இல்லை வெயிட் லாஸ் ரொம்ப அதாவது மீடியம் வெயிட்டா இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பசியின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இந்த பசியின்மை தொடர்ந்து இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த கண்டிஷன்ல நமக்கு வெயிட் கெயின் ஆகிறது ஒரு காரணமாக இருக்கு உடல பல நோய்கள் ஏற்படவும் இது காரணமாக இருக்கு அடுத்ததாக தலைவலியோ உள்ள மலச்சிக்கல் ஏற்படவும் காரணமா இருக்கு அடுத்து முக்கியமா இந்த பசியின்மைக்கு ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ரஷன் மனச்சோர்வோ இல்லை இரவு நேரத்தில் நம்ம சரியாம சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சமயங்கள்ல கூட நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மந்தத்தன்மை பசியின்மை அப்படின்றது ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நமக்கு இந்த பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது இந்த பசியின் ரொம்ப எளிமையாக எப்படி கையாளலாம் அப்படின்னா பசி தூண்டி அப்டைசர் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில் இதற்கு நிறைய மூலிகைகள் இருக்கு பொதுவாக நம்மளுடைய சமையலை எப்படி இருக்கும் தமிழர்களோட சமையலை எப்படி இருக்கும்னா இஞ்சி சேத்துப்போம் சீரகம் மிளகு அஹ் கிராம்பு சேர்த்து ஸ்பைசஸ் அப்படின்ட்டு நிறைய வச்சு பொதுவாக இந்த மாதிரி அசை உணவுகள் சமைக்கும் போது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்து சமைப்போம் எதுக்குன்னா ஈஸியா டைஜஷன் ஆயிட்டா அந்த பசியை வந்து தூண்டுவதற்காக தான் சோ அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுவோம் ஆஹ் சில மூலிகைகள் எல்லாமே இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் மனமூட்டிகள் அப்படின்னு சொல்றான் இல்லையா இது எல்லாமே சேர்த்து சமைக்கும் போது நமக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஈஸியா வந்து நமக்கு டைஜஷன் ஆகும் சரி இந்த மந்தத்தன்மை இருக்கிறவங்க யாராருக்கெல்லாம் மந்தத்தன்மை வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஒருவேளை இந்த பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க என்னெல்லாம் நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சித்த மருந்துகள் என்ன எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லும்போது காலையில நம்ம வந்து இந்த எலுமிச்சை புல் கேள்விப்பட்டிருப்பீங்க எலுமிச்சை அப்படின்னாவே நமக்கு பசித்தியை தூண்டும் அதை அதை எப்படி பயன்படுத்தலாம்ன்றதையும் பார்க்கலாம் இந்த லெமன் கிராஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் லெமன் கிராஸ் வந்து வீடுகளே நிறைய பேர் நம்ம வளர்க்குறோம் இந்த லெமன் கிராஸ் பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் ஸோ அவைலபிளாக அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்றோம்னா நைட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் லெமன் கிராஸை போட்டு வச்சிடணும் நைட் அதை அப்படியே தண்ணியில் ஊறணும் காலையில் இதை நல்லா பாயில் பண்ணணும் ஒரு முக்கால் டம்ளரா வந்ததுக்கு அப்புறம் நல்லா பாயில் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பசி தீயை வந்து தூண்டும் தேவைப்பட்டால் இதுல புதினாவும் சேர்த்துக்கலாம் அப்போ லெமன் கிராஸ் பவுடரோட சீரகம் புதினா இலைகள் இல்லை துளசி இலைகள் எது இருந்தாலும் ஓகேதான் தேவை ஏற்பட்டால் நம்ம இஞ்சியும் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்ஷன் தான் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தோம்னா பசியை வந்து தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்கு காலையில இது நம்ம எப்படி ஸ்டமக்ல குடிக்கும் போது நம்ம உடல்ல கட்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாம் நார்மலா சேர்க்கலிட்டா ஈஸியா டைஜஷன் ஆகும் இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயா மோஷன் போக ஆரம்பிக்கலாம் ஸோ லெமன் கிராஸ் வாங்கி நம்ம டீ மாதிரி நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது முக்கியமா வந்து பார்த்தோம்னா அஹ் பசி தீயை தூண்டுவதற்குனே அப்படின்னு கருப்பட்டி காஃபி இதை எடுத்துக்கலாம் கருப்பட்டி காபி எடுத்துக்கலாம் பால்ல கொஞ்சம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி சேர்த்து குடிச்சிட்டு வந்தா ஈஸியா வந்து நமக்கு பசிய வந்து உண்டாக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா சிலருக்கு இந்த மந்தத்தோட சேர்ந்து பித்தம் அதிகரிச்சு இருக்கும் பித்தம் அதாவது பார்த்தோம்னா ஜாயிண்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நிச்சயமாக ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் அதே மாதிரி கால்பிடர்ல பித்தப்பையில கற்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது இத ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேரையர் ஒரு அழகான எலுமிச்சை கற்பம் ஜம்பீர கற்பம் அப்படின்ற ஒரு முறையை நமக்கு சொல்லியிருக்காரு தேரையர் சித்தர் சொன்ன முறைப்படி இப்ப எலுமிச்சையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க இது பயன்படுத்தி நிறைய பேருக்கு இந்த மட்டும் கிடையாது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெயிட் லாஸ்ல இருந்து அதாவது உடல் எடை குறைக்கிறதுல இருந்து மலச்சிக்கல் குறையற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இதுல தீர்ந்திருக்கு இதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலுமிச்சை ஒரு நாலஞ்சு எலுமிச்சையை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இத நாலு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிக்கணும் ஸோ நாலு துண்டா கட் பண்ண எலுமிச்சையை தனித்தனியா எடுத்து வச்சுட்டு இதுல சில மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் என்னன்னா முதல்ல மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிளகு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது சீரகம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம் அடுத்ததாக சுக்கு சுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பசித்தியை தூண்டும் இஞ்சி வந்து நமக்கு நல்லாவே தெரியும் பசியை வந்து தூண்டக்கூடியது அதே மாதிரிதான் சுக்கும் அப்ப மிளகு சீரகம் சுக்கு கொஞ்சமா பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டிகள் அளவு உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எல்லா பொடியும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம் இந்த பொதுவாக இந்த பொடியை மட்டுமே நம்ம தனியாக தண்ணியில் கலந்து குளிச்சாலுமே ஈஸியாக நமக்கு வந்து பசியை உண்டாக்கும் ஏன்னா மிளகு சிரகம் நம்ம எல்லா உணவுகளையுமே சேர்க்கிறோம் சுக்கு நம்ம உடலில் எல்லா செல்களையும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி தான் பெருங்காயம் உப்பு உப்புசத்தையும் மாந்தத்தையும் குறைக்கக்கூடியது பெருங்காயம் நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இந்துப்பும் சேர்த்துக்கிறோம் இந்த மூலிகை கலவைகளோட கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலவையை என்ன பண்ண போறோம்னா எலிமிச்சம் பழம் நாளா கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ள வச்சிடணும் வச்சுட்டு ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டா கட்டினா கூட போதும் சோ நைட் ஃபுல்லா இது அப்படியே இருக்கணும் சோ நைட் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் கூட இதை அப்படியே வச்சிடலாம் சோ இந்த எலுமிச்சை மரம் தான் இப்போ நம்ம வந்து பசித்தியை தூண்டுவதற்கு பயன்படுத்த போறோம் பசிக்கு மட்டும் கிடையாது வேற எது எதுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பாடியில கேன்சர் இருக்கு கேன்சர் செல்ஸ் வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் லிவரோட ஃபங்க்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப எது இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டா நல்லது இல்லையா நம்ம வந்து சாப்பிட்டு இல்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் டெய்லி ஒரு ஒரு பீஸா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சவைச்சு சாப்பிடலாம் இல்லைங்க இந்த எலுமிச்சையோட ஸ்மெல்ல ரொம்ப காத்தமா இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த பழத்தை அப்படியே வச்சு எண்ணெயில லேசா வாட்டி எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் எல்லாம் அப்படியே சுருங்கி நமக்கு வந்து நல்லா ஒரு ஜூஸியாக வரும் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு பீஸா ஜென்ரலாக சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு சட்டியில வச்சு இதை எண்ணெயில லேசாக வாட்டி எடுத்துட்டோம்னா நல்லா ஒரு ஜூஸியாக நமக்கு கிடைக்கும் இதை ஒரு ஒரு பீஸா நம்ம எடுத்து சாப்பிடலாம் இல்லைன்னா அந்த ஜூஸ் மாதிரியே அடிச்சு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு பீஸா எடுத்து மிக்சில போட்டு அந்த தோலோடைய லெமன் வந்து தோலோட போட்டு நல்லா மிக்சியில அரைச்சிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை நான் சொன்ன இந்த குறிப்பை நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும் ஜம்பீர கற்பமே இதற்கு பெயர் இதை வந்து இன்னும் நம்ம வந்து மருந்தாக பூமி கடையில புதைச்சி வச்சு பல மருந்துகளாகவும் இதை நம்ம செய்வோம்

ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா சோ தேவைக்கேற்ப ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல பசித்து பூசி அப்படின்றது நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லையா அப்ப பசியின்மை பிரச்சனை தீர்றதுக்கும் பல நோய்களுக்கான ஒரே சொல்யூஷனும் சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறையும் இந்த பதிவுல நான் கொடுத்துருக்கிறேன் நிச்சயமா ஃபாலோ பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி